செப்டம்பர் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா, இதில் இருக்க பிரிவு 24(1) என்ன சொல்லுது அப்படின்னா, சமூக நலத்திட்டங்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் கொண்டு வராங்கல்ல, இதனால எல்லா மக்களும் பலனடைகிறாங்க. ஆனால் நார்மலாக இருக்கிற மக்களை விட இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து இதில் 25% வந்து அதிகமாக பலனடையணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரிவு 24(1). அப்போ மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் என்ன 2016. ஸோ இது ரிலேட்டடான ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டுருக்கு, அதனால தான் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது குறு சிறு நடுத்தர தொழில்துறை செயலராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அர்ச்சனா பட்நாயக். நம்ம வந்து ஒரு 1 வீக்கு முன்னாடி பார்த்துருப்போம், வி அருண்ராய் அப்படிங்கிறவர் வந்து கூடுதல் பொறுப்பு, அவருக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க கூட இதை வந்து கூடுதலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கு இப்போ தனியாகவே ஒரு செயலரை நியமிச்சிட்டாங்க, அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்கள. அடுத்தது 10 லட்சம் பேருக்கு பணி நியமனம் வழங்கும் திட்டம். இது இந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ரோஜ்கர் மேளா. ஓகேங்களா, இதை யார் தொடங்கி வச்சிருப்பாங்கன்னா நம்ம பிரதமர் மோடி தான் தொடங்கி வச்சிருப்பாரு. இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 2022 அக்டோபர் 22 அன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கும். அண்ட் இதில் வந்து அப்பப்போ வந்து ஒரு 51,000 பேர், 75,000 பேர் இந்த மாதிரி பணி நியமன ஆணைகள் வந்து வழங்கிட்டுருக்காங்க, அதாவது மத்திய அரசில் சேர்றவங்களுக்கான பணி நியமன ஆணை. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து இது இப்படி புதுசாக நியமனம் பண்ணப்படுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ எந்த வலைதளம் மூலமாக அது கொடுக்குறாங்க அப்படின்னா கர்மயோகி பிரகம் அப்படிங்கிற ஒரு வலைதளம் மூலமாக தான் இதுக்கான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படுது. அப்போ ரோஜ்கர் மேளா இந்த இயர் முக்கியம், அந்த வலைதளம் கர்மயோகி பிரரம். ஓகேங்களா, அப்போ ரோஜ்கர் மேளானா 10 லட்சம் பேருக்கு பணி நியமனம் வழங்குறதுக்கான ஒரு திட்டம். அடுத்தது தீனதயாள் உபாத்யாயா. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜேபியை நிறுவன ஒரு உறுப்பினரில் ஒருத்தர் தான். அண்ட் இவரோட கொள்கையை பேஸ் பண்ணி தான் நம்ம மோடி வந்து 9 ஆண்டுகாலமாக ஆட்சி புரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இவரோட சிலையை இப்போ டெல்லியில், ஓகேங்களா, எங்கள் டெல்லியில் வந்து இவரோட சிலையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பிரதமர். இந்த சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 72 அடி. ஓகேங்களா, அடுத்தது C-295 விமானம் இந்திய விமானப்படையில் இணைப்பு. இதுவும் நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருப்போம். இது வந்து யார் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா ஸ்பெயினில் இருக்கிற செவில் அப்படிங்கிற சிட்டியில், அதாவது ஸ்பெயினை சேர்ந்தவங்க தான் வந்து நமக்கு இதை வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து 56 விமானங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். அண்ட் இதில் இப்போ வந்து 16 விமானங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக கொடுப்பாங்க. அப்போ இதில் வந்து முதல் விமானம் வந்து இப்போ விமானப்படையில் இணைச்சிட்டாங்க. அண்ட் இந்த விழா வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஹிண்டன் விமானப்படை தளத்தில் தான் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, அப்போ நம்ம இந்தியாவோட விமானப்படை தளபதியாக யார் இருக்கா, விஆர் சௌத்ரி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய போட்டி எங்கே நடக்குதுன்னு தெரியும், சீனாவில் இருக்க ஹாங்ஷோ அப்படிங்கிற நகரில் இதை நம்ம வந்து டெய்லி பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஃபஸ்ட் நாளே 5 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூட பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா மகளிர் கிரிக்கெட்டில் வந்து இந்தியா தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்திய அணி வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இலங்கை வந்து வெள்ளி, அதாவது செகண்ட் பிளேஸ், இலங்கையை வீழ்த்தி தான் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ரைஃபிள் பிரிவு இருக்குல்ல, இதில் வந்து இந்த இவங்க 3 பேர் திவ்யான்ஷ், ஐஸ்வரி அண்ட் ஐஸ்வரி பிரதாப் சிங் அண்ட் ருத்ராங்ஷ், இவங்க 3 பேரும் சேர்ந்து கோல்ட் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ருத்ராங்ஷ் அப்படிங்கிறவர் வந்து தனிநபர் பிரிவில் 4th பிளேஸ் வின் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் அந்த போட்டியில் இதுவுமே துப்பாக்கி சுடுதல் தான், இதில் ஆதாஷ் விஜய்வீர் அனிஷ் இவங்க குரூப் வந்து வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ மகளிர் கிரிக்கெட் வந்து கோல்டு, துப்பாக்கி சுடுதலையும் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வாடி டெர்னா 6, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிபியா. எதுக்காக நியூஸில் இருக்குன்னா இப்போ லிபியாவில் வந்து அணை உடைப்பு ஏற்பட்டு 1000கணக்கில் மக்கள் இறந்தாங்க இல்லையா, ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஆறு வந்து இந்த வாடி டெர்னா தான். இதுக்கு இடையில கட்டியிருந்த அணை தான் வந்து டெர்னா அப்படிங்கிற ஒரு அணை, அந்த அணை உடைப்பட்டதில் தான் வந்து மக்கள் எல்லாம் இறந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணு சிறுகோள் அப்படின்னு. இந்த சிறுகோள் வந்து கண்டுபிடிக்கிறப்ப இதுக்கு அவங்க விஞ்ஞானிகள் வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1999 RQ-336 அப்படிங்கிறது தான் அவங்க வச்ச பேர். ஓகேங்களா, ஓகே, இதுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ சந்திராயன் 3 சம்மந்தமாக குவிஸஸ் எல்லாம் இந்த நடத்துகிறாங்க இல்லையா ஆன்லைனில், ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அப்போ ஒரு போட்டி நடத்தினதில் ஒரு 9 வயது சிறுவன் வந்து இதை வந்து பெண்ணு சிறுகோள் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அந்த சிறுகோளுக்கு கொடுத்துருப்பான். ஸோ அந்த பேரே வந்து இவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இடம்பெற்றிருக்குன்னு இதை இதை இதிலிருந்து அந்த சிறுகோள் இருக்கு இல்லையா அதுலேருந்து கல் மண்ணெல்லாம் வந்து ஒரு விண்கலம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. எந்த விண்கலம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒசைரிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிற விண்கலம். ஓகேங்களா, ஒசைரிஸ் ரெக்ஸ் இது யார் அனுப்பினது அப்படின்னா நாசா அனுப்பினதான். ஓகே, அப்போ நாசா எது இந்த நம்ம அமெரிக்காவோட விண்வெளி நிறுவனம் இல்லையா, ஸோ அவங்க அனுப்பினது தான் இந்த ஒசைரிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிற விண்கலம். இது வந்து கல் மண்ணெல்லாம் இந்த நேற்று தினத்தில் சேகரிச்சுட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதிலேருந்து இவங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பூமி வந்து அதுக்கப்புறம் தான் தோன்றியிருக்கும். ஸோ அது எப்படி தோற்றம் பெற்றுச்சு, அப்போ நீர்மூலக்கூறுகள்
உயிரினங்கள்லாம் இருக்குது, எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஆராய்ச்சி பண்ணாதான் இது வந்து தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது அனுப்பப்பட்டது 2016 செப்டம்பர் 8 அண்ட் அது அங்கே ரீச் ஆனதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 2018 டிசம்பர் 3 ரீச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கல் மண்ணெல்லாம் சேகரித்தது 2020 அண்ட் சேகரிச்சுட்டு 2021 மே 10 வந்து அது தன்னோட பயணத்தை தொடங்கி இப்போ தான் வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, அதாவது செப்டம்பர் 25 தான் வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பெண்ணு சிறுகோள் அப்படிங்கிறது 6 ஆண்டுக்கு ஒரு முறை பூமியை நெருங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட முதல் பெண் ஓதுவார் யாருன்னா சுஹாஞ்சனா 2021 வந்து நியமிச்சிருப்பாங்க. இது எதுக்காக இந்த நியூஸ் இப்போ எடுத்தேன் அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய பெண் ஓதுவார்கள் வந்து பயிற்சி கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால இதை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்காக எடுத்தேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.